பதினஞ்சு பூண்டு. பதினஞ்சு சின்ன வெங்காயம். மூணு தக்காளியே சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். நல்லா வதங்கிடுச்சா? இப்போ சிஸ்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சிடணும். இப்போ இந்த மசாலாவை நல்லா நேவாக அரைச்சிக்கணும். கடுகு கால் ஸ்பூன், ஜீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், வெந்தயம் கால் ஸ்பூன், பூண்டு கொஞ்சமாக, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா நேவாக அரைச்சது கரைச்சி வச்ச புளி தண்ணி. பிறகு கொஞ்சம் வெல்லம், வெல்லம் சேர்த்துருங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் வெல்லம் ஸ்பூன் வெல்லம் சேர்த்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே இறக்கி வச்சுட்டேன். குழம்பு கொதி வரும்பொழுது கொஞ்சமாக பெருங்காயத்தூள்,